வெல்கம் பேக் டு பயல் கேமிங் சேனல். நான் உங்க டிகே. நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மொபைல் டு பிசியா சேஞ்ச் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்ஜெட்ஸ் தேவை, எது இருந்தால் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆப் இருந்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும், அதாவது மவுஸ் கீபோர்டு வச்சு ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஹேண்ட் கேம் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டோம், அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பேன் ஆகுமா, சஸ்பெண்ட் ஆகுமா, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சு விளாடுறனால அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுட்ஸ் முன்னாடி இருந்துச்சு சரிங்களா. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் வச்சு தான் வந்து நானே வீடியோ மேக் பண்ணிருக்கேன், அதனால் கமெண்ட் செஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு டவுட் அப்படினாலும் வந்து கமெண்ட் செஷனை பயன்படுத்திக்கோங்க. அதுக்காக தான் இருக்கு மக்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொன்னால் மட்டும் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ மேக் பண்ணவும் முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிருங்க. அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க ப்ரோ, என் ஐடி சஸ்பெண்ட் ஆகுமா பேன் ஆகுமா அப்படின்ட்டு. நான் முன்னாடியே போட்டுருப்பேன் ஒரு ஐடி சஸ்பெண்ட் ஆன மாதிரி, அது யார் ஐடி, ஸோ எதனால் சஸ்பெண்ட் ஆச்சு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பயன்படுத்தி விளாண்டனால சஸ்பெண்ட் ஆச்சா அப்படின்னு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அதனால் வந்து லைக் மட்டும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி வாங்க முடியாத ஒரே காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் டு பிசி சேஞ்ச் பண்ணி விளாட்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். அதெல்லாம் சொன்னனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியே வேணும்ல, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் மன வருத்தமாகவே இருக்கும். ஓகே சப்போஸ் பேன் ஆச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதனால் நான் லைவ் ப்ரூஃபாகவே காமிக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் விளாண்டுட்டு இருக்கேன் அப்படிதான் உங்களுக்கும் தெரியும். நான் வந்து எல்லா ஒரு மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு, அதுக்காக அதாவது என்னென்ன கேஜெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட மெயின் ஐடி லாகின் பண்ணி தான் விளாண்டுருந்தேன், 72வது லெவல் என்னோட ஐடி, அதை லாகின் பண்ணி தான் நானே விளாண்டுருந்தேன். அதிலே நம்பாதவங்க நிறைய பேர் இருந்தீங்க ப்ரோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப் பயன்படுத்தி நம்ம விளாட முடியும் சரிங்களா. மவுஸ் கீபோர்டு கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா மவுஸ் ப்ரோ, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டோபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான், ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நோ டிவைஸ் கனெக்ட் அப்படின்றது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்ட் மவுஸை கனெக்ட் பண்ணி சொல்லிவிட்டீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடும் ஓகேவா. கனெக்ட் ஆகினோன்னே நீங்கள் நார்மலாக எப்பொழுதும் போல் ஃப்ரீ ஃபயரை ப்ளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம், ஆட் மோர் எது வேணாலும் கொடுத்தும் பண்ணிக்கலாம் ஓகேவா. மற்ற எதாவது ஆப்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணும் ப்ரோ அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதர் கேம்ஸ்க்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இதில் என்னடா உனக்கு பேன் ஆகுமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன், அதாவது ஒரு ரெக்கார்டிங்கே காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கன்யூ வித் கூகுள் அப்படின்னு காமிச்சு ஃப்ரீ ஃபயர் காமிக்கிது, அதனால் நம்ம கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணி கீழே ஒன்று கடிச்சு காமிக்கிது பண்ணலாம். அந்த ஸ்கிப்பை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் லான்ச் ஆகிடும் ஓகேவா. எந்த இடத்துலனாவது உலர இருந்தால் மறக்காம டைம் லைன் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கு ஒரு வாசி, ஐயோ சாரி, ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசிக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறனால வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸில் உலர ஆரம்பிச்சிருது, எதுவுமே பண்ண முடியல ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் மடிச்சு விட்ருங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம மினிமைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஆக்டோபஸ் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு காமிக்குது, இதனடா இது உருட்டாக இருக்குது, நம்ம வெரி ஃப்ரீ ஃபயர் தான் கேள்விப்பட்டிருக்கு, இதனடா ஆக்டோபஸ் ஃப்ரீ ஃபயர் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். இது இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறதோ அப்படின்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ரெட்மி நோட் 9 ப்ரோ ஓகேவா. அந்த மொபைலில் நான் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே எனக்கு கேமே ஒர்க் ஆக மாட்டேது. போய் நான் ஆக்டோபஸ் ஃப்ரீ ஃபயரில் போய் கொஞ்சம் நேரம் அப்படி மூவ் பண்ணி விளாண்டுருந்தாலும் எங்களை அப்படியே ஸ்டக் ஆயிடுது, மொபைலும் ஹேங் ஆகிடுது. நான் அகைன் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. சரி இதனால் எனக்கு பேன் ஆகும் அப்படிது எனக்கு சந்தேகமாகவே வந்துருச்சு. சரி ரைட்டு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ட்ரை பண்ணவே வேணாம், மற்ற இதுக்கு போவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை டெலிட்டும் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள் இதில் எது பெஸ்ட் அப்படிதான் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஓகேவா. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தான் சொல்லணும், அதாவது நான் இதில் வந்து உங்கள் வீடியோ இந்த வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடுவேன். இது இதுதான் ப்ரோ பெஸ்ட் அப்படிதான் நீங்கள் தான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போகணும், எனக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து இதில் காமிச்சிட்டேன், ஆக்டோபஸ் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு வருது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஆப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா மவுஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பாண்டா மவுஸ் ப்ரோவை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படிதான் நான் வீடியோ போடுறேன், அதுக்கான வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் அது ஏற்றலாமா வேணாமா அப்படிதான் நீங்கள் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறேன் பாண்டா மவுஸ் ப்ரோ அப்படின்றது. அதுக்கு அதாவது இதோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருப்பேன், கமெண்ட்லேயே கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்றோ நான் அதுக்கும் தனியாக வீடியோவும் போட்டேன் சரிங்களா. அதாவது எல்லாமே ஒரே வீடியோ தான் பார்த்துக்கேன், தனித்தனியெல்லாம் போடல, அதுக்கான வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நோ டிவைஸ் கனெக்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணுறது தான், அந்த யூஎஸ்பி ஹப்போட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கனெக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அதெல்லாம் வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தான் இருக்குது. கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹை சென்சிட்டிவ் ப்ராப்ளம் வருது நண்பா ஓகேவா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது அப்படியே கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கும்போது, அதுக்கான சொல்யூஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது, சொல்லிட்டு போயிருங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன், இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவும் போட்டுட்ருக்கேன் சரிங்களா. இதை பற்றி தான் நான் வீடியோவும் போட்டேன், இதில் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது, அதாவது நம்ம இதில் லைவும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் லைவும் ப்ளே பண்ணிருக்கேன், இதில் நான் வந்து உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். மினிமைஸ் பண்ணி காமிக்கும்போது இதில் எப்படி காமிக்குது அப்படி தான் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான்
சொல்லணும். ஏன்னா ப்ரோ இது மாதிரி இதில் ப்ளே பண்ணலாமா வேணாமா, இது இதுதான் ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலமே பேனாகி நான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படவே இல்லை. பேனாயோ சரி சஸ்பெண்ட் ஆயோ சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இதுக்கு நான் கேள்விப்படவே இல்லை அப்படி எதுலையுமே. பட் ஒரு இதுதான் கைஸ் ஒரு தாட் தான். ஓகேவா, சப்போஸ் பேன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சு. அதனால தான் எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஆக்டோபஸில் எப்படி காமிக்குது, பாண்டாமோஸ் ப்ரோவில் எப்படி காமிக்குதுன்னு. பாண்டாமோஸ் ப்ரோவில் உங்களுக்கு எப்பொழுதும் போல வந்து நார்மலாக ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு தான் காமிக்குது. பாண்டா ஃப்ரீ ஃபயர் அப்படின்லாம் எதுவுமே காமிக்கவே கிடையாது. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணனே. ஓகேவா, ஏன்னா வந்து நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருந்தீங்க ப்ரோ எனக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்ட்டு. எனக்கு ஒன் மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த இதில் தான் கேஸ் விளாண்டுட்டே இருக்கேன். என்னோட மெயின் ஐடியில் தான் 72வது என்னோட ஐடி. நான் வந்ததுன்னா ஓரளவுக்கு அந்த ஐடியா நார்மலானாவது வச்சுருக்கேன். ஓகேவா, பேனான்ஸ்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டம் தெரியும். ஓகேவா, ஏன்னா வந்து அது என்ன சொல்கிறனே தெரில கேஸ், அதாவது வளரி தள்ளுறேன்னு தெரியுதானா. பட் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னோட மெயின் ஐடி தான். ஓகே, அதெல்லாம் எதுவும் ஒரு பிரச்சனையே கிடையாது, பேன்லாம் ஆகாது. சரி, இது எப்போ சஸ்பெண்டு சஸ்பெண்டுனே வருது, இது என்னடா எங்கேருந்து கண்டுபிடிச்ச புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ், இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஐடி சரிங்களா. அவனுக்கு எப்போ ஒன் இயருக்கு முன்னாடியே சஸ்பெண்ட் ஆனது, அதை வாங்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சும்மா அந்த சஸ்பெண்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் அதை எதிர்த்தேன். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்தாக ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. எந்த ஆப்பில் விளாட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லிடுங்க. ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் தான் வந்தேன். என்னோட மெயின் ஐடி லாகின் பண்ணி காமிச்சிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லிடுங்க. ஸோ ஓகே, பை பை, டாடா, சி யூ, லவ் யூ டால் கேஸ், பை பை.